हेलो एवरीवन वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு வந்து ஹேர் ஸ்மூத்தனிங் வீட்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ஹேர் ஸ்மூத்தனிங் பண்றதுக்கு நம்ம எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ண போறது இல்ல வீட்ல இருக்க நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியே எப்படி வந்து உங்க ஹேர் ஸ்மூத்தன் பண்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் சோ நான் வந்து ஸ்மூத்தனிங் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை பார்லர்லயும் பண்ணிருக்கேன் சோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த க்ரீம் வந்து கண்டினியூஸா உங்க முடியில போட்டுட்டே இருப்பாங்க சோ அந்த க்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் சோ ஹேர் டேமேஜ் அண்ட் ஹேர் லாஸ் இருக்கும் அந்த க்ரீம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்காக நிறைய ஹீட் யூஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ரைட்னர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஹீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சோ இப்படி தான் வந்து பார்லர்ல பண்ணுவாங்க நான் வந்து ஸ்மூத்திங் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு சோ ஸ்மூத்திங் வந்து நீங்க பார்லர்ல போய் எவ்வளவு ஸ்பென் பண்ணி பண்ணாலும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 मंथ्स தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து உங்க ஹேரை மெயின்டெய்ன் பண்ணனும்னா நீங்க இந்த மாதிரி அடிக்கடி வந்து நிறைய ஹேர்க்கு வந்து பேக்ஸ் அது மாதிரி போட்டு தான் வந்து நீங்க மெயின்டெய்ன் பண்ணனும் இல்லனா கண்டிப்பா வந்து ஹேர் லாஸ் அண்ட் ஹேர் டேமேஜ் இருக்கும் ஹேர் ஸ்மூத்திங் அண்ட் ஸ்ட்ரைட்டிங் பத்தி உங்களுக்கு நிறைய क्वेश्चंस இருந்தனா ஆல்ரெடி அத பத்தி நான் டீடைலா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் இப்போ நீங்க பார்க்கலனா பாருங்க நான் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் சோ இன்னைக்கு வந்து ஸ்மூத்திங் வந்து பார்லர் போக இன்ட்ரஸ்ட் இல்லாதவங்க இல்லனா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணா ஒத்துக்காதவங்க வந்து இந்த மாதிரி வீட்லயே வந்து ஸ்மூத்தன் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மூத்தனிங் பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு ஹேர் பேக் தான் வந்து ரெடி பண்ணப் போறோம் அந்த ஹேர் பேக் வந்து இப்போ எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர் பேக் ரெடி பண்றதுக்கு என்னலாம் தேவைன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 கப் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க நல்ல கெட்டியான தயிர் அதுக்கு அப்புறம் இதல வந்து ஒரு வாழைப்பழம் வந்து சேர்க்கப் போறோம் இதெல்லாம் ஃபைனலா வந்து மிக்ஸில போட்டு பேஸ்ட் பண்ணப் போறோம் அடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணப் போறோம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷானது இல்லனா நீங்க வந்து ரெடிமேடா கிடைக்கிறது இல்ல கடையில அந்த ஆலோவேரா ஜெல் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சோ இது மாதிரி நான் இப்ப கட் பண்ணிருக்கேன் கட் பண்ணிட்டு இதோட ஜெல் வந்து ஆட் பண்ணப் போறேன் அப்ராக்ஸிமேட்டா இது வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரும் 1 டேபிள்ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஆயில் எல்லாம் சேர்க்கப் போறோம் ஃபர்ஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் காஸ்டர் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ரெகுலரா ডেইলি யூஸ் பண்ணனா கொஞ்சம் திக்கா இருக்கும் ஆயில் அதனால இத மாதிரி நீங்க ஹேர் பேக் போடும்போதெல்லாம் ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது ஆலிவ் ஆயில் வந்து ஹேர்க்கு ரொம்ப நல்லது சோ நான் அது வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணப் போறேன் லாஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க கோகனட் ஆயில் வந்து நான் ஆர்கானிக் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்றேன் உங்களுக்கு டாண்ட்ரஃப் நிறைய இருக்குனா நீங்க பாதி லெமனோட ஜூஸும் இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹேர்ல வந்து எந்த ஆயிலும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க இருந்தா பரவாயில்ல பட் இல்லாம ட்ரையா இருக்குறது வந்து பெட்டர் சோ எந்த ஹேர் பேக் நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லா வந்து தலை வாருங்க வாரிட்டு எந்த சிக்குமே இருக்க கூடாது அந்த டாங்கிள்ஸ் வந்து எதுமே இல்லாம பாத்துக்கோங்க சோ இத ரெண்டும் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணனும் இப்ப நான் ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணப் போறேன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹேரை வந்து எப்பவுமே இந்த மாதிரி ரெண்டா பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க பார்ட்டிஷன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ண ஆரம்பிங்க இப்ப வந்து என்னோட ஹேர் வந்து நல்லா கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் இந்த இடம் பாருங்க ரொம்ப ட்ரையா இருக்கு ஹேர் பேக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மேல ஸ்கால்ப்ல நீங்க நல்லா அப்ளை பண்ணனும் ஹேரோட எண்ட் வரைக்குமே நீங்க நல்லா அப்ளை பண்ணனும் எந்த பேக் போட்டாலும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஹேருமே வந்து மிஸ் ஆகாது பேக் போடாம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா முடி இப்படி எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க சோ மேல இருந்து கீழ இப்படி அப்ளை பண்ணுங்க انا ஃபுல்லுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுத்து ஃபுல் பேக் அப்ளை பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து என்னோட கம்ப்ளீட் ஹேர் வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிட்டேன் கொஞ்சம் பார்க்க காமெடியா இருக்கானு நினைக்கிறேன் இது வந்து நீங்க மினிமம் 30 मिनिट्स மேக்ஸिमम 45 मिनिट्स வந்து அப்படியே ஹேர்ல வைக்கணும் வச்சிட்டு வந்து ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரெண்டுமே யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க நான் வாஷ் பண்ணிட்டு அடுத்து ஹேர் காமிக்கிறேன் இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு நான் வந்து ஷாம்பூவும் யூஸ் பண்ணேன் அதுக்கு அப்புறம் கண்டிஷனரும் யூஸ் பண்ணேன் இப்போ ஹேர் ட்ரை ஆயிடுச்சு சோ இப்போ வந்து முடி வந்து இப்படி தான் இருக்கு அப்படியே ஃபுல்ல காமிக்கிறேன் இப்போ ஃபுல் ஹேர் அப்படியே காமிக்கிறேன் மாரி சாஃப்ட் ஆயிடும் சோ இது கண்டினியூஸா பண்ண பண்ண நல்லா ஷைனிங்காவும் இருக்கும் இது வந்து நீங்க எத்தனை தடவை பண்ணலாம்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 मंथ्स பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையா இருந்தா உங்க ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும் எப்ப வந்து உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும் அதுக்கு அப்புறம் ஹேர் ஃபால் இருக்கும் சோ மேக்ஸिमम வந்து உங்க ஹேர் வந்து நல்லா சாஃப்ட்டா வந்து
ரொம்ப ட்ரை ஆகாம சாஃப்ட்டா இருந்ததுனா உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையும். சோ நிறைய பேர் வந்து எனக்கு क्वेश्चंस வந்து ஸ்மூத்தனிங் அண்ட் ஸ்ட்ரைட்டனிங் பண்ண அப்புறம் பயங்கரமா ஹேர் ஃபால் ஆதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா இத மாதிரி நீங்க நேச்சுரல் ஹேர் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணனும். ஹேர் வாஷ் பண்ற முன்னாடி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ண முடியலனா கூட மந்த்லி ஒன்ஸ் இல்லனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்க பண்ணனும். இது வந்து கண்டினியூஸா நீங்க ஒரு 2-3 मंथ्स பண்ணீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு ஹேர்ல. ஏன்னா எவ்வளவுதான் நீங்க பார்லர்ல ஃபேஸ் ஸ்மூத்திங் பண்ணீங்கனாலும் 3-4 मंथ्स தான், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே போயிடும். ஹேர் வாஷ் பண்ணிட்டு மேக்ஸிமம் ஹேர் ட்ரையர் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப அர்ஜென்ட் வர வழியே என்னன்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா டெய்லி வந்து யூஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து நான் வாழைப்பழமும் தயிரும் போட்டு ஒரு பேக் ரெடி பண்ணேன். ஸோ இதே மாதிரி வந்து அவகேடோ யூஸ் பண்ணி ஹேர் பேக் பண்ணலாம், அது வந்து ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கும். பட் இன்னைக்கு வந்து என்கிட்ட அவகேடோ இல்லை, அதனால நான் வந்து அதை ட்ரை பண்ண முடியல. பட் ஃபியூச்சர்ல நான் இதே மாதிரி ஹேர் ஸ்மூத்னிங் வீடியோல வந்து எப்படி அந்த அவகேடோ பேக் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்மூத்தன் பண்றதை நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். இது வரைக்கும் நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பூம்னா.